இது எதிர்கட்சியினர் இன்னும் உத்வேகம் எடுத்து மாணவர்களுக்கு வந்து மறைமுகமாக ஆதரவு கொடுக்கிறார்கள் தூண்டுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டை எல்லாம் தாண்டி இந்த அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு ஒரு விடயத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது என்ற நோக்கிலே அனைத்து மாணவர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போதுகளில் வந்தவர்களெல்லாம் இன்னைக்கு ஒரு எண்பதாயிரம் பேர்கள் தமிழகத்தில் நூத்தி ஏழு முகாம்களில் இருக்கிறார்கள் ஈழத்தமிழர்களுக்கு இங்கே இருக்கின்ற ஈழத்தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை என்று தொடங்கி இருப்பது பெரிய காயத்திற்கு ஒரு லேசாக மருந்து தடுவதை போன்ற ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறதே தவிர ஓ டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் நேர்களை வரவேற்கிறேன் நாடு முழுவதும் இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்திற்காக இன்று மாணவர்கள் கிளர்ந்திருந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார் அது டெல்லியாகட்டும் வடகிழக்கு மாநிலங்களாகட்டும் மகாராஷ்டிரமாகட்டும் பீகார் உத்திரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களாகட்டும் இன்று மிகப்பெரிய போராட்டம் அது மட்டும் இல்லாமல் தென்னிந்திய மாநிலங்களிலும் கூட பெங்களூரில் நேற்று மிகப்பெரிய ஒரு போராட்டம் தமிழகத்திலே மாணவர்கள் கிளந்தெழுந்து இன்றைக்கு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சொல்லப்போனால் நேற்று மிகப்பெரிய ஒரு வரலாற்று ஆசிரியர் வரலாற்று சிந்தனையாளர் அறிவுஜீவி எழுத்தாளர் ராமச்சந்திர குஹாவை கூட இந்த கருத்து எதிரான இந்த குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிராக கருத்து சொன்னதற்காக கர்நாடக அரசாங்கம் கைது செய்திருக்கிறது மத்திய அரசாங்கம் இது போன்ற ஒரு எதிர்ப்பை எதிர்பார்க்கவில்லை என்றுதான் பெரும்பாலான கருத்தியலர்கள் சொல்கிறார்கள் சுப்ரீம் கோர்ட்டில் இன்னைக்கு வந்து ஐம்பத்தி ஒம்போது கேஸ் கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது ஐம்பத்தொம்போது மனுக்கள் சுப்ரீம் கோர்ட் வந்து வருகின்ற ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த ஐம்பத்தொம்போது மனுக்களையும் விசாரிக்கும் என்று சொல்லியிருக்கிறது அது வரை இடைக்கால தடை இல்லை என்று சொல்லியிருக்கிறது ஆனாலும் இந்த இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக மாணவர்கள் கிளந்தெழுந்திரு எழுந்தது என்பது அரசியல்வாதிகள் குறிப்பாக ஆளுங்கட்சியினர் எதிர்பார்க்காத ஒன்று என்றுதான் நாம் நினைக்க தோன்றுகிறது எப்பொழுதெல்லாம் மாணவர்கள் கிளந்தெழுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் பிரச்சனை பூதகரமாக அது அதற்கு ஒரு முடிவு ஏற்பட்டிருக்கிறது என்று தான் சொல்ல முடியும் அதற்காக பல நம்ம வரலாற்றுகளை பின்னோக்கி பார்த்தால் நாம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலிருந்து கூட சொல்ல முடியும் ஆனால் ரெண்டாயிரத்தி பதிமூணில் இலங்கையில் நடந்த படுகொலைக்காக இந்த மாணவர்கள் கிளந்திருந்த போராட்டம் உலகத்தையே உற்று கவனிக்க வைத்தது ரெண்டாயிரத்தி பதினேழில் சென்னை மெரினாவில் இந்த ஜல்லிக்கட்டுக்காக இந்த மாணவர்கள் தொடர்ச்சியாக ஒரு வாரம் நடத்திய போராட்டம் அந்த மத்திய அரசை பணிய வைத்தது என்று தான் சொல்ல வேண்டும் இப்படி பல்வேறு கட்டங்களிலே மாணவர்கள் கிளந்தளந்து போராடிட்டு போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நடத்தினார்கள் இப்பொழுது இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்திற்காக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்துகிறாங்க இதை யார் எதிர்பார்க்கல இது எதிர்கட்சியினர் இன்னும் உத்வேகம் எடுத்து மாணவர்களுக்கு வந்து மறைமுகமாக ஆதரவு கொடுக்கிறார்கள் தூண்டுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டை எல்லாம் தாண்டி மாணவர்கள் தன்னிச்சையாக இதில் ஒரு முஸ்லீம் மாணவர்கள் இந்த மாணவர்கள் என்றெல்லாம் இல்லை எல்லா மாணவர்களும் இந்த அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு ஒரு விடயத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது என்ற நோக்கிலே அனைத்து மாணவர்களும் இந்தியா முழுதும் இருக்கின்ற அனைத்து மாணவர்களும் இந்த போராட்டத்தை கட்டமைத்திருக்கிறார்கள் உள்ளிருப்பு போராட்டத்தை கட்டமைக்கிறார்கள் ஜனநாயக ரீதியாக அந்த போராட்டத்தை கட்டமைக்கிறார்கள் இது ஒரு பக்கம் ஆனால் தமிழக அரசு மீது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இப்பொழுது படிந்திருக்கிறது இந்திய குடியுரிமை திருத்தச் சட்டம் நிறைவேற நிறைவேறியதற்கு காரணம் அதிமுக அரசும் பாமகவும் தான் என்ற குற்றச்சாட்டு ஏனென்றால் மக்களவையில் அவர்கள் அந்த பெரும்பான்மையை நிரூபித்தார்கள் அந்த சட்டம் நிறைவேறியது ஆனால் மாநிலங்களவையில் பாஜகவிற்கு பெரும்பான்மை கிடையாது ஆனால் அதிமுகவுடைய அந்த பதினோரு ஓட்டுகளும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஒரு ஓட்டும் சேர்ந்து இந்த பனிரெண்டும் ஓட்டு தான் இந்த சட்டம் நிறைவேறியதற்கு காரணம் என்று எதிர்க்கட்சி எதிர்க எதிர்கட்சித் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக குற்றம் சாட்டுகிறார் அதாவது தமிழக அதிமுக அமைச்சர் முதலமைச்சர் ஏபிஎஸ் அவர்கள் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் காரணம் அதிமுக இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல இலங்கை தமிழர்களுக்கும் ஈழத் தமிழர்களுக்கும் துரோகம் விட்டது என்ற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு அதிமுகவில் படிந்திருக்கிறது பாமக இதுவரை அதற்கு பதில் சொல்லவில்லை பாமக மேலும் இது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு ஆனால் முதல்வர் இபிஎஸ் அவர்கள் இன்றைக்கி சொல்கிறார்கள் இந்த சட்டத்தால் முஸ்லீம்களுக்கு பிரச்சனை இல்லை நாங்கள் ஈழத்தமிழர்களுக்காக இங்கே இருக்கின்ற ஈழத்தமிழர்களுக்காக நாங்கள் இரட்டை குடியுரிமை வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்துகிறோம் என்று சொல்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாறில் முதல்வர் ஜெயலலிதா இருக்கும்பொழுதே மத்திய அரசை நாங்கள் வலியுறுத்தினோம் ஜெயலலிதா அவர்கள் வலியுறுத்தினார்கள் நாங்கள் அதைத்தான் வலியுறுத்துறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஸ்டாலின் அவர்கள் கேட்கின்ற கேள்வி நியாயமான ஒரு கேள்வி இந்த இந்திய குடியுரிமை திருத்தச் சட்டத்தில் இது போன்ற ஒரு சரத்து இருக்கிறதா ஈழத்தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை கொடுக்கப்படும் அதை பரிசீலிக்கப்படும் என்ற ஒரு சரத்து இருந்தால் அவர்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்ளலாம் ஈழத்தமிழர்களுக்கு இலங்கை தமிழர்கள் இங்கே ஏற்கனவே முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கின்ற இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை பற்றி பேச்சே இல்லாத போது இதை எப்படி முதல்வர் நம்பினார் இது எப்படி முதல்வர் ஏற்றுக்கொண்டார் இது வந்து ஒரு நயவஞ்சகத்தனம் என்று ஸ்டாலின் அவர்கள் குற்றம் சாட்டுகிறார் காரணம் நூற்றி ஏழு முகாம்களில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுகளில் வந்தவர்களெல்லாம் இன்னைக்கு ஒரு எண்பதாயிரம் பேர்கள் தமிழகத்தில் நூற்றி ஏழு முகாம்களில் இருக்கிறார்கள் சொல்லப்போனால் இங்கேயே பிறந்து ஒரு முப்பது வயது ஆன ஈழத்தமிழர்கள் இங்கே இருக்கிறார்கள் குடியுரிமை இல்லாமல் கடலூரில் இருக்கின்ற ஒரு முகாமில் ஒரு ஆயிரத்தி அறநூற்றி எழுபது பேர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நேற்று பத்திரிகையாளர்கள் வந்து அங்கே போய் பார்க்கும் பொழுது கந்தசாமிங்கிற ஒரு ஈழத்தமிழர் வந்து சொல்கிறார் எங்களுக்கு இந்திய குடியுரிமை கொடுத்தால் என்ன என்ன பிரச்சனை நடக்கிறது என்று எங்களுக்கும் தெரிகிறது ஆனால் எங்களுக்கு இந்திய குடியுரிமை கொடுக்க கொடுப்பதில் என்ன தயக்கம் இருக்குது நாங்கள் முப்பது வருடங்களாக இந்த முகாமில் இருக்கிறோம் அப்போ இது எல்லாம் அதிமுக அரசு பரிசீலனை செய்யாமல் இந்த இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்தில் எந்த சரத்துகள் இருக்கின்றன என்று படித்து பார்க்காமல் அது ஈழத்தமிழர்களுக்கு ஒரு விரோதமான ஒரு விடயம் இருக்கிறது என்று பார்க்காமல் அதிமுக அரசு ஆதரவு கொடுத்திருக்கிறதா என்பதுதான் எதிர்கட்சிகளுடைய கேள்வியாக இருக்கிறது இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனை இல்லை இந்தியாவில் இருக்கின்ற இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனை இல்லை என்று முதல்வர் ஈபிஎஸ் அவர்கள் சொல்வது ஒரு நம்பகத்தன்மையற்ற செயலாக பார்க்கப்படுகிறது எந்த இஸ்லாமியர்களும் அதை நம்பவில்லை தமிழகத்தில் இருக்கின்ற எந்த இஸ்லாமியர்களும் நம்பவில்லை காரணம் ஏனென்றால் இந்த என்ஆர்சி என்று சொல்லக்கூடிய இந்த ரெஜிஸ்டர் இந்த குடியுரிமை ரெஜிஸ்டர் எல்லா மாநிலங்களிலும் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்குள் அமுல்படுத்தப்படும் என்று உள்துறை அமைச்சர் சொன்னதை முதலமைச்சர் லாவகமாக மறந்துவிட்டாரா என்ற கேள்வி மக்களிடையே இருக்கிறது காரணம் இந்த பயம் இருக்கிறது நாளை எதிர்காலத்தில் இப்படி ஒரு என்ஆர்சியில் வந்து உங்கள் பேர் விடுபட்டால் எந்த டாக்குமெண்ட் கொடுப்பேன் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது கூட மக்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கிறது டிரைவிங் லைசன்ஸ் வந்து நீங்கள் நாட்டு வேலடுன்னு சொல்கிறாங்க ஆதார் அட்டை பலன் இல்லை பாஸ்போர்ட் வேணால் கன்சிடர் பண்ணுறவன் என்று சொல்கிறார்கள் எல்லோருக்கும் பாஸ்போர்ட் கிடையாது இன்னும் அதை தாண்டி என்ன டாக்குமெண்ட் வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்பே எதுவும் சொத்து பத்திரம் காமிக்கணுமா அது கூட தெரியாது ஏன்னால் இஸ்லாமிய சமுதாயம் இன்றைக்கி பாபர் மஸ்ஜித் விஷயத்தில் ஐநூறு வருடங்களாக இருந்த பள்ளிவாசலே கூட இந்த இடம் முஸ்லீம்களுக்கு இல்லை என்று இலகுவாக சுப்ரீம் கோர்ட் சொல்லிவிட்டதே நாங்கள் என்ன நூறு வருடமாக இருக்கிறோம் இரநூறு வருடமாக இருக்கிறோம் என்று எப்படி ப்ரூவ் பண்ணுவது எந்த டாக்குமெண்ட் கொடுப்பது இது இஸ்லாமிய மக்கள் மத்தியிலே தமிழக இஸ்லாமிகள் மத்தியிலே ஒரு குழப்பமும் ஒரு அவநம்பிக்கையும் அதிமுக அரசு மேல் இருக்கிறது என்பதில் மறு என்பதில் மறுப்பதற்கில்லை காரணம் இந்த இரட்டை குடியுரிமை என்று ஈழத்தமிழர்களுக்கு சொல்வதும் ஒரு நாடகம் என்று எதிர்கட்சி தலைவர்கள் சொல்கிறார்கள் இஸ்லாமியர்கள் எல்லாம் பயப்பட தேவையில்லை அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை என்று ஒன்று முதல்வர்கள் சொல்வதும் ஒரு அவநம்பிக்கையான ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இஸ்லாமியர்கள் பார்க்கிறார்கள் நேற்று அமைச்சர் கடம்பூர் ராஜு அவர்கள் இலங்கை தமிழர்களுடைய விஷயத்தில் வந்து நாங்கள் இரட்டை குடிமீரை குடியுரிமை வேண்டும் என்று நாங்கள் அழுத்தம் கொடுப்போம் என்று சொல்லும் பொழுது இந்த சட்டத்தில் இந்த இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்தில் சில திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்பது சரிதான் என்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கான் என்னென்னா இஸ்லாமியர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு 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 பேச்சை நேற்று கடம்பு ராஜு அவர்கள் பேசினார் இது எப்படிப்பட்ட ஒரு புரிதலை இஸ்லாமிய மக்களுக்கும் பெரும்பான்மை மக்களுக்கும் ஏற்படுகின்றால் இவர்கள் இந்த சட்ட திருத்தத்தை முழுமையாக படிக்கவில்லை அதிமுக அரசு அதை முழுமையாக படிக்கவில்லை பாஜகவுடைய உத்தரவின்படி அவர்கள் ஆதரவு கொடுத்தார்கள் அவ்வளவுதான் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பை எதிர்பார்க்கவில்லை இந்த குடியுரிமை திருத்த சட்டம் இத் இத்தகைய ஒரு எதிர்ப்பு சம்பாதிக்கும் என்று அதிமுக அரசு எதிர்பார்க்கவில்லை ஆகையால் அவர்கள் மத்திய அரசு சொன்னதை செய்து செய்துவிட்டார்கள் ஓட்டு போட சொன்னோன்னே ஓட்டு போட்டாங்க ஆதரவு கொடுக்க சொன்னேன் ஆதரவு கொடுத்துட்டாங்க ஆனால் இன்றைக்கி அவங்க பார்க்கும்பொழுது அவர்கள் செய்த தவறு தெரிகிறது அதைத்தான் வந்து நேற்று அமைச்சர் கடம்பூர் ராஜு அவர்களுடைய பேச்சில் எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது என்று எதிர்கட்சியை சார்ந்தவர்கள்லாம் என்று இன்று பேச தொடங்கியிருக்கிறார் எது எப்படி இருந்தாலும் முதல்வர் அவர்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமியர்களுக்கு இங்கு எதுவும் பிரச்சனை இல்லை இந்த சட்டத்தால் என்று சொல்வதை அவர்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் இந்த சட்டத்தால் பிரச்சனை இருக்கிறது அல்லது இந்த சட்ட திருத்தத்தில் மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு முன்னெடுப்பை அவர்கள் எடுக்க வேண்டும் அதே போன்று ஈழத்தமிழர் விஷயத்தில் அவர்கள் ஈழத்தமிழர்களுக்கும் குடியுரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு அழுத்தத்தையும் அதிமுக அரசு மத்திய அரசுக்கு அரசுக்கு கொடுக்க வேண்டும் இந்த இரண்டையும் அவர்கள் கொடுத்தால் மட்டும்தான் தமிழக மக்கள் இதை பற்றி ஒரு நம்பிக்கையாவது அவர்களுக்கு ஏற்படும் காரணம் இன்று மிகப்பெரிய ஒரு போராட்டக்களம் இந்தியா முழுவதும் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது மாணவர்கள் கொதித்துப்பை போராடுகிறார்கள் அரசாங்கம் வந்து இது எந்த பிரச்சனை இல்லை என்று சொன்னாலும் கூட மாணவர்களுக்கும் மக்களுக்கும் அரசாங்கத்துடைய ஸ்டேட்மெண்ட்டில் நம்பிக்கை வரல அதற்கு காரணம் என்னவென்றால் அவர்கள் சொல்கின்ற விதத்தில் நம்பகத்தன்மை இல்லை என்பதுதான் அதைத்தான் நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆகையால் ஈழத்தமிழர்களுக்கு இங்கே இருக்கின்ற ஈழத்தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை என்று அதிமுகவினர் சொல்லத் தொடங்கி இருப்பது பெரிய காயத்திற்கு ஒரு லேசாக மருந்து தடுவதை போன்ற ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறதே தவிர அது முழுமையான அந்த காயத்தை அது ஆற்றாது என்பதுதான் நமக்கு கிடைத்த செய்தி மக்கள் மனதிலும் இதுதான் எதிரொல்த்தி கொண்டிருக்கிறது என்பதுதான் நாம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அதிமுக அரசுக்கு சொல்லுகின்ற செய்தியாக இருக்கிறது